குஜராத் கவர்னர் பிரச்சனையால் இரண்டாவது முறையாக வெள்ளியன்றும் பார்லிமெண்ட் முடங்கியது. ஜனாதிபதியிடம் நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா எம்பிக்கள் இப்பிரச்சனை குறித்து முறையிட்டனர். குஜராத் மாநில லோக் ஆயுக்தாவாக நீதிபதி மேத்தாவை முதல்வர் நரேந்திர மோடியுடன் கலந்தாலோசிக்காமல் கவர்னர் கமலா பேனிவேல் தன்னிச்சையாக நியமித்ததாக கூறி பாரதிய ஜனதா போர்க்கோலம் பூண்டுள்ளது. அரசியல் அமைப்பு சட்டத்தை கவர்னர் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டியும் மத்திய அரசின் தூண்டுதலின்படி செயல்படும் கவர்னரை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் பார்லிமெண்டில் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் கடந்த செவ்வாயன்று இரு அவைகளும் நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டன. இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு வெள்ளியன்று பார்லிமெண்ட் கூடியதும் மீண்டும் இப்பிரச்சினையை பாரதிய ஜனதா கையில் எடுத்தது. கவர்னரை திரும்பப் பெற வேண்டும் என சபையின் மையப்பகுதிக்கு சென்று பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2:30 மணிக்குள் ராஜ்யசபா 4 முறை ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. அதேபோல லோக்சபாவிலும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் சபை முடங்கியது. இதனிடையே பாரதிய ஜனதா பார்லிமெண்ட் குழு தலைவர் அத்வானி தலைமையில் அக்கட்சி எம்பிக்கள் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீலை ராஷ்டிரபதி பவனில் சந்தித்தனர். குஜராத் மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் லோகாயுக்தாவை நியமித்ததாக அம்மாநில கவர்னர் கமலா மீது புகார் கூறினர். இப்பிரச்சனையில் தலையிட்டு தீர்த்து வைத்தால் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக அத்வானி கூறினார். संविधान राज्यपाल को अपनी इच्छा से लोकायुक्त नियुक्त करने का अधिकार नहीं देता। लोकायुक्त की नियुक्ति मंत्रिमंडल की सलाह से की जाती है, विद द एड एंड एडवाइस ऑफ द काउंसिल ऑफ मिनिस्टर्स। और अभी अभी जो नोटिफिकेशन जारी हुआ है उसमें मंत्रिमंडल या मुख्यमंत्री उनकी कोई राय नहीं ली गई है, और इसीलिए हम आपके पास आए हैं कि आप इस मामले में हस्तक्षेप करके संविधान के खिलाफ जो बात हुई है उसको सही करवाएं। फिर हमने उन्हें ज्ञापन दिया। லோக் ஆயுக்தா நியமனத்துக்கான குஜராத் கவர்னரின் அறிவிப்பை மத்திய அரசு ரத்து செய்தால் பிரச்சினை தீரும் என்றும் ஜனாதிபதியிடம் அத்வானி கூறியுள்ளார்.